வணக்கம் மாணவர்களே, கைவீசம்மா கைவீசு பாடலை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த அண்ணன் என்ன செய்கிறாங்க, அக்கா என்ன செய்கிறாங்க, இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த அண்ணன் கால்பந்து விளையாடுறாங்க, இந்த அண்ணன் படிக்கிறாங்க, இந்த அண்ணன் தொலைநோக்கு கருவியை வைத்து தூரத்தில் உள்ள பொருளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இந்த அக்கா பரிசு பொருளை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த அக்கா கை வீசி பள்ளிக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க, இந்த அண்ணே மடிக்கணினியை வைத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இந்த பாடல் மூலயமா பார்க்கலாம். கை வீசம்மா கை வீசு பாடல் மூலயமா என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கை வீசம்மா கை வீசு. பாருங்க, உங்க ஆசிரியர் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி நீங்க கவனமா கவனிச்சு பாடணும், சரியாமா? வாங்க. கை வீசம்மா கை வீசு. பாடலோட தலைப்பு என்னது? கை வீசம்மா கை வீசு. கை வீசம்மா கை வீசு, பள்ளிக்கு போகலாம் கை வீசு, பாடம் படிக்கலாம் கை வீசு, கணிப்பொறி கற்கலாம் கை வீசு, கவிஞராகலாம் கை வீசு, கை வீசம்மா கை வீசு. அறிவியலை அறியலாம் கை வீசு, அறிஞராகலாம் கை வீசு, அறிவை வளர்க்கலாம் கை வீசு, அன்பாய் வாழலாம் கை வீசு, விளையாட போகலாம் கை வீசு, வெற்றி பெறலாம் கை வீசு, கை வீசம்மா கை வீசு. நம்ம என்ன செய்ய போகிறோம், திரும்ப ஒருக்கா இந்த பாடலை நம்ம என்ன செய்ய போகிறோமா? எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம் நம்ம பாடலாமா? வாங்க பாடலாம். கை வீசம்மா கை வீசு, கை வீசம்மா கை வீசு, பள்ளிக்கு போகலாம் கை வீசு, பாடம் படிக்கலாம் கை வீசு, கணிப்பொறி கற்கலாம் கை வீசு, கவிஞராகலாம் கை வீசு, அறிவியலை அறியலாம் கை வீசு, அறிஞராகலாம் கை வீசு, அறிவை வளர்க்கலாம் கை வீசு, அன்பாய் வாழலாம் கை வீசு, விளையாட போகலாம் கை வீசு, வெற்றி பெறலாம் கை வீசு, கை வீசம்மா கை வீசு. நீங்களும் என்ன செய்யணுமா, உங்கள் தமிழ் ஆசிரியர் நான் எப்படி இந்த பாடலை பாடணும் அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணுமா, அழகாக அந்த பாடலை வீட்டில் வைத்து பாடி பார்க்கணும், சரியாமா? நன்றி மாணவர்களே.